ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி நம்ம 1 கிலோ அரிசியும் 1 கிலோ சிக்கனும் சேர்த்து எண்ணெய் மசாலா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான அளவுகளில் இருக்கும். நீங்கள் இந்த முறையில் செய்யும்போது உங்களுக்கும் பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரியே கிடைக்கும். இதில் ரொம்ப எண்ணெயும் அதிகமாக இருக்காது, மசாலாவும் அதிகமாக இருக்காது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினஸ்க்காக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் பிரியாணி செஞ்சிடலாம். இப்போ நம்ம சேர்த்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேருக்கு பிரியாணி கரெக்டாக சர்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு 1 கிலோ பாஸ்மதி அரிசியும் 1 கிலோ சிக்கனும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு பிசறி வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பழைய அரிசியாக எடுக்கும்போது நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு வெங்காயம், ஒரு 300 கிராம் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 75 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும், 50 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருந்த அரிசியை ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு பிரியாணிக்கு வெங்காயம்லாம் வதங்குறதுக்குள்ளேயே நமக்கு அரிசி நல்லா ஊறிடும். இப்போ அந்த மாதிரி அரிசியை நல்லா ஒரு தடவை தண்ணி விட்டு கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பிரியாணி கிண்டுறதுக்கு நல்லா அகலமான பிரியாணி கடாய் எடுத்துருக்கேன். இதில் 50 கிராம் அளவுக்கு நெய்யும், 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைன்னா நீங்கள் 150 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதில் 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 நட்சத்திர சோம்பு, 1-5 கிராம்பு. இதில் பிரியாணிக்கு கண்டிப்பாக நம்ம கடற்பாசி சேர்க்கணும். 1-5 கிராம் அளவுக்கு கடற்பாசி சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து செய்யும்போது நம்ம பிரியாணி சாப்பிட்டதுனால வரக்கூடிய நெஞ்செரிச்சல், இந்த செரிமான பிரச்சிக்கலாம், இந்த சோம்பு சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலையும், நம்ம எடுத்திருந்த 50 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாயை 2 கீறி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துட்டேன். இப்போ இந்த அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ அரிசிக்கு சரியான அளவில் இருக்கும். 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருந்தேன், அதை நல்லா நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறணும், அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணி கிண்ட ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு எந்த ஒரு தப்பும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் நமக்கு பிரியாணி கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ரெண்டுமே சேர்த்து 1¼ கப் அளவுக்கு வந்தது. கிராம் கணக்காக பார்த்தீங்கன்னா 75 கிராம் வரும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கடாயில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது நமக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து கடாயில் ஒட்டாமல் வரும். இப்போ இது கூடயே நல்ல 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை கழுவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை, இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த டைமில் நம்ம வதக்கும் போது தான் நமக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனை வரும். இதை நம்ம அரைச்சும் சேர்த்துக்கலாம், ஆனால் இப்படியே சேர்த்து வதக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ 300 கிராம் அளவுக்கு தக்காளி பழத்தை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் வெங்காயம், 300 கிராம் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்தாலே சரியாக இருக்கும். 400 கிராம்ன்றது நீங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 4 வெங்காயம் எடுத்துக்குங்க. தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தில் 5 தக்காளி பழம் கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும். வதங்கி நமக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி பதத்துக்கு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம்.
ஒரு கிலோ அரிசி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் கையால் ஒரு பிடி உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் உங்கள் கையால் ஒரு பிடி உப்பு போடும்போது கரெக்டான உப்பில் இருக்கும். இப்போ இது ஒரு தொக்கு பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிங்க. அதாவது நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதங்கிக்கங்க. இப்போ இதுதான் வந்து பிரியாணிக்கு பேஸ். நம்ம இதை வச்சு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காளான் பிரியாணி, முட்டை பிரியாணி எது வேணால் இந்த பேஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் சேர்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கிலோ மட்டன் பிரியாணி பண்ணாலும் இதே அளவுகள் தான், அதேமாதிரி ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணிங்கனாலும் இதே அளவுகள் தான். இப்போ நான் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து பெசரி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்து ரொம்ப நாழி வதங்க வேண்டாம், ஒரு ரெண்டு மூணு பெரட்டு பெரட்டி விடுங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுறோம்னா இந்த டைமில் மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி அளந்து எடுத்தோம் இல்லைங்களா ஒரு பாத்திரம், அதே பாத்திரத்தில் ஒரு கப்பு அரிசி எடுத்தோம்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. நான் இதால் ஒரு கப்பு அரிசி வந்தது, அதே கப்பால் நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கல் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அந்த உப்பு டேஸ்ட்டு சரியாக இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம், உப்பு காரம் ஏதாவது நமக்கு குறைஞ்சதுன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். காரம் வந்து நம்ம தேவைக்கு தாங்க. நீங்கள் நல்லா காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை தட்டு போட்டு மூடி நல்லா கொதி வர விட்டுடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. அதே சமயம் நம்ம பாஸ்மதி அரிசியும் தண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசியை ஊற வச்சாதான் உங்களுக்கு இந்த ஒன்றரை கப்பு தண்ணி சரியான அளவில் இருக்கும். எப்பயும் நீங்கள் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா சரியான அளவில் இருக்கும். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வைக்கும்போது அரிசியை ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா சரியான அளவில் இருக்கும். ஏன்னா இந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்குற வரைக்கும் இந்த அரிசி ஊறியிருக்கும். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ மிதமான தீயில இந்த தண்ணி நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் நடுவில் ஒரு ரெண்டு தடவை கலந்து விடுங்க, அடிக்கடி ரொம்ப கலந்து விட வேண்டாம். ரெண்டு தடவையாவது கலந்து விட்டாதான் உங்களுக்கு பிரியாணி அடிப்பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப அடிப்பிடிச்சு நமக்கு ஒரு பிளேட்டு கிட்ட பிரியாணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா அடிக்கான கலந்து விடுங்க. இப்போ அரிசி நல்லா ஊறினதுனால பாருங்கள் அரிசி எவ்வளோ நீட்டு இருக்குன்னு, நல்லா நீட் நீட்டாக இருக்கும். இப்போ தண்ணி எல்லாமே இழுத்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் புதினா மல்லித்தழை, இதுக்கு மேலேயும் கொஞ்சம் புதினாவும் மல்லித்தழையும் தூவிட்டு அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிளேட் போட்டு இதுக்கு மேலே வந்து நான் வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தம் உடைச்சிட்டோம். பாருங்க நம்மளோட பிரியாணி ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் இந்த டைப்பில் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எல்லா அளவுகளும் சரியான அளவில் இருக்கும். இப்போ இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக இருக்காது, கரெக்டான அளவில் எண்ணெய் சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு அரிசி கூட உடையாமல் எல்லாமே நீல நீளமாக உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக ஒரு 8 பேருக்கு நம்ம இந்த பிரியாணி சர்வ் பண்ணலாங்க. நீங்களும் சண்டே ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.